சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழா நிகழ்ச்சி ஒட்டி நடைபெற்ற 63 நாயன்மார்கள் வீதி உலா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடந்து வரும் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக 63 நாயன்மார்கள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 63 நாயன்மார்களின் சிலைகள் கோயிலின் பீடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஏற்றப்பட்டு பின்னர் 16 கால் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இன்றைக்கி 63 திருவிழாக்கு எல்லாரும் வந்திருக்கோம். நாங்கள் 2 வருஷம் கழித்து திருவிழா நடக்கிறதால கூட்டம் நல்லா அமோகமாக இருக்குது. அதே மாதிரி மக்கள் அவங்கவுங்க வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நிறைவேற்றிட்டுருக்காங்க. அவங்கவுங்க வேண்டிகிட்டு இருந்த பொருள் கொடுக்குறாங்க, இனிப்பு பலகாரங்கள், அப்புறம் அவங்க வேண்டிகிட்டு இருந்த பிஸ்கெட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா, ட்ரோன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இதை நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ண அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அண்ணாக்கு எல்லாரும் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சென்னை சிட்டியில் மயிலாப்பூரில் இந்த 63 விழா வந்து ரொம்ப சீரம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இன்னொன்று பார்க்க போனால் போலீஸ்க்கு வந்து ஒரு 15,000 போலீஸ் போட்டிருக்காங்க. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எல்லாருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணுறாங்க. இன்னொன்று போக்குவரத்து வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அலவன்ஸ் பண்ணி இங்கே போகணும், இந்த இடத்துல ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே போக்குவரத்து அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அன்னதானம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சீரம் சிறப்பாக போடுறாங்க. இதைத் தொடர்ந்து நாயன்மார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல்லக்குகளில் 4 மாட வீதிகளில் வலம் வந்தனர். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இப்போ கோயில் திருவிழாவும் ரொம்ப அருமையாக இருந்தது. 2 வருஷத்துக்கு இல்லாத அளவில் நீங்கள் தேர்றாங்க சென்னைக்கு. ஆமாம், அதே தான் காப்பாற்றுற அந்த கபாலீஸ்வரர் உண்மையிலேயே சக்தி உள்ளவர். ரொம்ப நல்லாவே ஜனத்துங்களை கொரோனாவிலேருந்து யாருக்குமே இந்த வருஷத்தோட கொரோனா யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா சரியாயிடணும். இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக இந்த திருவிழா நடந்துடும். வருஷமாக இல்லாமல் இருந்தது. இந்த வருஷம் நல்லா அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கரெக்டாக வந்துடுவோம். எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பார்த்துட்டு போகிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. போலீஸ் ஏற்பாடெலாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. முன்னதாக கோலவிழி அம்மன், விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான், சண்டிகேஸ்வரர் மற்றும் முண்டக கண்ணியம்மன், அங்காள பரமேஸ்வரி, வீரபத்திர சுவாமிகள் தனித்தனி பல்லக்குகளில் எழுந்துருளினர். 63 நாயன்மார்கள் திருவிழாவையொட்டி 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.